அழகு சீரியல டெய்லி பார்க்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் டு விஷன் டைம் யூடியூப் சேனல் பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. தாயி ஒருத்தனையும் விட்டுறாத, தப்பு செஞ்சவ யாரும் தப்பிக்க கூடாது. எனக்கு கஷ்டத்தை கொடுத்தவ மட்டும் இல்ல, இனிமே பொண்ணுங்களை தப்பா தொடணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே தண்டனை கொடு. பொண்ணுங்களை கிள்ளுக்கு இரையா நினைக்கிற அத்தனை பேரும் இதை அனுபவிக்கணும். இனிமே பொண்ணுங்களை தொட்டா காளி அவதாரம் எடுத்து வந்து அடிப்பான்னு எல்லாருக்கும் பயம் வரணும். இதுக்கப்புறம் ரோட்ல பொண்ணுங்க தைரியமா நடந்து போகணும், அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். பொண்ணுங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்கன்ற தைரியத்துல தானே தப்பு பண்றாங்க. இனிமே பொண்ணுங்களை பார்த்தா எல்லாருக்கும் பயம் வரணும். பொண்ணுங்க மகாலட்சுமி இல்ல பத்ரகாளியா மாறிட்டாங்கன்னு புரியணும். இனிமே பொண்ணுங்களை தொடணுங்கிற நினைப்பு கூட அவங்களுக்கு வரக்கூடாது. இப்போ என்னோட அவதாரம் அப்படிதான் இருக்கணும். எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேளு, யாரையும் விடாத. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட நோட்ஸ் பாத்துட்டு இருக்கேன். அம்மா என்ன வேணும்? என்னடி ஏன் இப்படி பதற? இல்ல அப்பாவோட கண்ணாடி எங்க? அப்பாவோட கண்ணாடி ஏன் கபோர்ட்ல எப்படி இருக்கும்? இங்க எங்க வெச்சார்னு சொன்னாரு, அத நான் பார்க்கறேன். இரு நான் தேடி பார்க்கறேன். ஆ இந்த இங்க இருக்கு. ஓ இங்கயா? சரி. அவசரத்துல சரியா கண்ணை தொடக்கல. உட்காரு உட்காரு. சுதா என்ன பாரு பாருன்னு சொல்றேன்ல. என்னமா ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்ற, ஆனா தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க. மனசுல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு புரியுது. அது என்னன்னு வெளியே சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன், அதுவும் எனக்கு புரியுது. இது பாரு, மனசு முழுக்க இந்த மாதிரி சுமை சுமக்கிறது கொடுமையான தண்டனமா? உனக்கு நீயே அந்த தண்டனை கொடுத்துட்டு இருக்க. எதுக்கு? தப்பு செய்யறவங்க தான் அது மனசுக்குள்ள போட்டு புழுங்கி தூங்க முடியாம தவிச்சிட்டு இருப்பாங்க. ஏன் சுதா தப்பு பண்ண மாட்டா? அவளுக்கு தப்பு பண்ண தெரியாது. ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க? வசந்தா என்கிட்ட இப்படி பேசினதுனாலதான் நான் இப்படி இருக்கேன்னு சொன்னா அதை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா வசந்தா பண்ண தப்ப மன்னிக்கிற மனசு உனக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, வசந்தா இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே நீ இப்படிதான் இருக்க. என்னைக்கு ரவி உன்னை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தானோ அன்னையில இருந்து உன் முகத்துல ஒரு தெளிவு இல்ல. எப்ப பார்த்தாலும் நீ உள்ளுக்குள்ள மருவி மருவி பாத்துட்டு இருக்க.
எப்ப என்ன நடந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும் உனக்கு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, அந்த பாஸ்கர் ஒண்ணு படுத்துறான்னு சொன்ன, இதெல்லாம் ஒரு காரணமா ஏத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஐஷு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சு உட்கார்ந்து இருந்தா எப்படி பதறி போய் நான் கேட்பேனோ, அப்படித்தாமா நான் உன்கிட்டயும் கேக்குறேன். என் மேல உண்மையான அன்பும் பாசமும் வச்சிருந்தா உன் மனசுல என்ன இருக்குன்னு வெளிப்படையா சொல்லு. இல்லம்மா, போய் சொல்லணும்னு மட்டும் நினைக்காத, நான் கண்டுபிடிச்சுவேன். நீ பேசுறது உண்மையா இருந்தா இப்படி வார்த்தை தேடிட்டு இருக்க மாட்டேன். மனசுல இருந்து பழிச்சுன்னு வார்த்தை வந்து விழும். போய் சொன்னாதான் அலங்காரமான வார்த்தையை தேடி தேடி பேசுவோம். உண்மையும் நேர்மையும் பேசுறதுக்கு வார்த்தை கூட வேண்டாம், ஒத்த பார்வை போதும். இல்லம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. திடீர் திடீர்னு ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடுறேன். ஏன் எதுக்குன்னு காரணம் சொல்ல தெரியல. ஒரு மாதிரி பயமா இருக்கு. குழந்தைய வச்சுக்கிட்டு ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறப்போ எனக்கு பயமா பதட்டமா இருக்குமா, அதனாலதான் இப்படி இருக்கேன். நான் இப்படி இருக்கிறது உங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா நான் ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியல. சாரிம்மா, வீட்டுல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் பரபரப்பா இருக்கீங்க. இந்த நேரத்துல நான் இதையும் மைண்ட்ல எடுத்துக்கிட்டு தேவையில்லாம என்ன நானே கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களுக்கும் கஷ்டம் கொடுத்துக்கிட்டு என்ன நினைச்சா எனக்கே கோவம் வருதுமா. வேண்டாங்கிறேன். நம்ம நாமளே வெறுக்கிறத விட பெரிய வேதனை எதுவுமே இல்ல. அந்த வலி உனக்கு வேண்டாம். சரிம்மா, இனிமே எப்பவும் போல இருக்கேன். இனி இப்படி இருக்க மாட்டேன். கவலை எல்லாம் போயிடுச்சு. மனசுல எந்த பாரமும் இல்ல. நிஜமா தானே சொல்ற? ஆமாமா, இனிமே எப்பவும் போல இருப்பேன். நைட்டுக்கு என்ன சமைக்கட்டும்? இட்லிக்கு பூண்டு சட்னி அரைக்கவா? அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நான் போய் ரெடி பண்றேம்மா. கெட்டிக்காரத்தனமா பேசி என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டுதான் நினைக்கிறல்ல. என்ன ரவிப்பா இது? இன்னுமா பத்திரிக்கையில பேர் எழுதிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எப்ப கொடுத்து? எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லா வேலையும் நான் ஒருத்தனே செஞ்சுட்டு இருந்தா எப்படி அழகு? மத்தவங்களும் கூட மாட்டேன் உதவி பண்ணாதுன்னு நல்லா இருக்கும். நீங்கதான் வேலையை ஆளுக்கு பாதியா பிரிச்சு கொடுத்துருக்கணும். இப்படி எல்லாத்தையும் உங்க தலைமையில போட்டுட்டு இருந்தா எப்ப முடியறது? இந்தாங்க பிடிங்க. சரி, இந்தா இந்த பேர்லாம் படி, நான் எழுதிக்கிறேன். லிங்கசாமிக்கு எழுதிட்டீங்களா? என்ன மாமா, இன்னுமா உட்காந்து பத்திரிக்கை எழுதிட்டு இருக்கீங்க? இப்பதாண்டி நானும் கேட்டுட்டு இருந்தேன், நீ வேற புதுசா கேக்குறியா? நீங்க சரியில்லாத்த, நீங்க சரியா இருந்தீங்கன்னா இன்னும் இவ்வளவு லேட்டா வேலை பார்த்திருப்பாரா? ஆமா, எங்க யாரையும் காணோம்? அந்த மகேஷ் சாட் பண்ண போயிருப்பான், திருநா வழக்கம் போல ஊர் சுத்த போயிருப்பான். இந்த வீட்டுல யாருக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? ஆமா அத்தை, உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? சரி சரி விடுங்க, ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு. பின் என்ன, நான் இப்படி வரும்போது வீட்டுல எல்லாரும் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைச்சா இது கல்யாண வீடு மாதிரியே தெரியலையே. வேற எப்படி தெரியுதா? எல்லாரும் ஜாலியா டூருக்கு வந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்க மாதிரில தெரியுது. ஓ, ஹலோ 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 ஹலோ, என்ன சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு? நீ இந்த நியாயத்தை கேளு காவியா, இப்படியே எல்லாரும் பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி? நீங்க ரொம்ப பொறுப்பா இருக்கீங்களோ இல்லையா? பின்ன அதனாலதான் கையில கவரோட வந்திருக்கேன், மாப்பிளைய கவர் பண்றதுக்கு. உனக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லையா? ஏண்டி, கட்டிக்க போறவரை கவர் பண்றதுக்கு என்ன கூச்ச நாச்சம் வேண்டி கிடக்கு? இங்க பாரு, கல்யாணம் பொண்ணுனா கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். கல்யாணம் வச்சதுக்கு அப்புறம் அப்படியே பப்புற பேன் இருக்க கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண பொண்ணுக்கு கொஞ்சோண்டு வெக்கம், கொஞ்சோண்டு அடக்கம், கொஞ்சோண்டு அமைதின்னு எல்லாம் இருக்கணும். எதுக்குன்னு கேக்குறேன், நான் என்ன இந்த வீட்டுக்கு புதுசா மருமகளை வரப்போறேனா? வசந்தா வயித்துல கருவுல இருந்த காலத்துல இருந்தே ரவிய தானுக்காக பிறந்து வளர்ந்தவதான் இந்த பூர்ணா. என்ன இன்னைக்கு ஓவர் அலம்பலா இருக்க? இது சந்தோஷம் அத்த, சந்தோஷம். ஓ, அப்படி என்னடா திடீர்னு சந்தோஷம்? சாரி மாமா, இத நான் தான் கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். இது ரொம்ப ஓவர். நாங்க உன்கிட்ட ஏதாவது கேட்டோமா? நீயா கையில ஒரு கவர் வச்சுட்டு சந்தோஷம்னா? இல்லையா பின்ன, இந்த சந்தோஷத்தை முதல் முதல்ல அத்தான் கிட்டதான் ஓபன் பண்ணோன்னு வந்திருக்கோம்ல.
எங்கே புருஷன்? அதான் புருஷங்கறல, நீ போய் தேடி கண்டுபிடி. மாமியாரே, இந்த வீட்டுக்கு மருமகள் வந்ததுக்கு அப்புறம் உங்களை பேசிக்கிறேன். ஓ, அப்படியா? அத்தா, நீங்க இப்பதான் பத்திரிக்கையில பேர் எழுதிட்டு இருக்கீங்களா? சரியா போச்சு. அப்புறம் ஒரு சேட் நியூஸ் அத்தா, நாம கொடைக்கானல் போறதுக்கு என் ஃப்ரெண்டு ஹனிமூனுக்கு டிக்கெட் புக் பண்ணிருந்தால அது கேன்சல் ஆயிடுச்சு. என்னதா மொத்தத்துல உங்க ரியாக்ஷனே இவ்வளவுதானா? இப்ப என்ன பண்ணுங்கற? நம்ம கொடைக்கானல் ஹனிமூன் ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சு. ஏனா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ளைட்ல மொரிஷியஸ்க்கு பறக்க போறோம். நம்ம ஹனிமூன் மொரிஷியஸ்ல. அதுக்கான டிக்கெட்ஸ் இதுல இருக்கு பாருங்க. விசா அப்ளை பண்றதுக்கு ஃபார்ம்ல நீங்க கையெழுத்து போடணும். அதுக்கு நீங்க கூட வரணும். அம்மா தான் இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தந்தாங்க. அம்மாவோட ஃப்ரெண்ட் டிராவல்ஸ் வச்சிருக்காருல்ல, அவர் மூலமா தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அம்மாவுக்கு நம்ம ஹனிமூன் பெருசா செலிப்ரேட் பண்ணணும் ஆசை. அதனால தான் அம்மா முதல்ல இதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நான் கூட எதுக்குமா இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு, இல்ல இல்ல கண்டிப்பா ஹனிமூனுக்கு நீங்க இங்கதான் போயிட்டு வரணும் சொன்னாங்க. நமக்காக அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாத்தீங்களா தான்? உடம்பு சரியில்லாதப்ப கூட அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம நமக்காக எப்படி எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நீங்க வேணா பாருங்களேன், அம்மா உடம்பு சரியாயி வந்த உடனே நம்மள எப்படி எல்லாம் பாத்துக்க போறாங்க தெரியுமா? அம்மாவை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லாதான். இது அவங்க தகுதிக்கு மீறின விஷயம்தான், இருந்தாலும் செய்யறாங்க. நமக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. ஆமா, உங்க அம்மா என்ன வேணாலும் செய்வாங்க தான். நமக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பண்ணதெல்லாம் தப்பு இல்லன்னு ஆயிடுமா? உடம்பு சரியில்லாம இருக்கிறது தப்பு பண்றதுக்கு தகுதியா? உடம்பு முடியாதவங்க ஐயோ பாவம் நினைச்சதுக்கு சுதாவை என்ன வேணாலும் பேசுவாங்களா? பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப ஃபிளைட் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடுமா? நான் நினைச்சா இப்ப கூட இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன விளையாட்டு காமிக்கிறாங்களா? இங்க பாரு, உங்க அம்மா கொடுத்த கோட்டு சூட்டு ஷூ இந்த ஃபிளைட் டிக்கெட் எதுவுமே எனக்கு வேண்டாம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பரிகாரம் தேடுறாங்களா? இதோட உங்க அம்மாவுக்கும் எனக்குமான உறவு முடிஞ்சிருச்சுன்னு போய் சொல்லு. என்னடா கிஃப்ட் கொடுத்தா? ஓவர் அலமல் பண்ணிட்டு இருந்தா? டேய், நான் பண்ணிருங்க. என்ன நில்லு, என்னாச்சு? நம்ம நம்ம மறுபடியும் பண்றேன். ஒண்ணுலத்த, ஏய், கல்யாண பொண்ணு கண்ணு கசக்கிட்டு இருக்க, கேட்ட ஒண்ணு இல்லைங்கற, என்னாச்சு சொல்லு? என்னாச்சு, எதுக்கு அழற? இத பாரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு. பொர்ணா, என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டியா? என்ன ரவியப்பா இது, இப்படி அவளை மிரட்டுவீங்க? இல்ல அழகு, கல்யாணத்தை வச்சிருக்கோம்ல, அவன் என்ன நீ கூப்பிட கூப்பிட அப்படியே போறான், இவன் என்ன அழுத்துட்டு வந்து நிக்கிறாங்க, என்ன ஏதுன்னு சொன்னா தானே நம்மளால சால்வ் பண்ண முடியும். அதுக்காக இப்படி சத்தம் போட்டா எல்லாம் சரியாயிடுமா? நீங்க அமைதியா இருங்க, நான் கேக்குறேன். என்னமாச்சு, ஏன் அழற இப்போ? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி அத்தா கோச்சிட்டு போயிட்டாரு. என்னமா சொல்ற சுதாவ? அம்மா அப்படி கேட்டதுக்காக அத்தான் கோச்சுக்கிட்டாரு. அதான் வசந்தா போன் பண்ணி மன்னிப்பெல்லாம் கேட்டு எல்லாம் சரியாயிடுச்சே, இப்ப என்னாச்சு அவனுக்கு? மொரிஷியஸ்க்கு நாங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் போறதுக்காக அம்மா டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்காங்க. விசா ஃபார்ம்ல கையெழுத்து போடுறதுக்காக அத்தானை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஆசா சேர்ந்து டிக்கெட்ஸ் கையில கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன். ஆனா அத்தான் அதை வாங்கி கிழிச்சு போட்டுட்டாரு. ஏன்னு கேட்டா உங்க அம்மா எப்படி அப்படி பேசலான்னு கேக்குறாரு. முதல் முதலா உங்க அம்மான்னு சொல்றாரு அத்தை. இத்தனை நாள் வரைக்கும் அத்தன் தான் சொல்லிருக்காரு.
பார்த்தப்போ அவர் மனசுக்குள்ள எவ்வளவு கோவம் இருக்கும். விடுமா, சரி பண்ணிடலாம். இல்லத்த, இந்த கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணம் நடக்கலன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. ஓங்கி அரஞ்சனா என்ன இப்படி எல்லாம் பேசுற? எல்லா தப்பு அம்மா மேலதான. வேண்டாம், விட்டுருங்க. பூர்ணா அழாதமா, சொல்றது கேளு. அழகு என்ன நினைச்சிட்டு இருக்கா மனசுல? தப்பு நடந்தது நடந்து போச்சு இல்லன்னு சொல்லல. சுதாவ வசந்தா அப்படி பேசிருக்க கூடாது, அத நானே சொல்றேனே. சுதா நீங்க வாமா. வசந்தா தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டா, அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாளா இல்லையா? இத யாரும் சரின்னு நியாயப்படுத்தல, நடந்தது நடந்து போச்சு, மன்னிப்பும் கேட்டாச்சு. அதுக்கப்புறம் இது பெருசு பண்ணா என்னமா அர்த்தம்? நீ எவ்வளவு பெருந்தன்மையா மன்னிச்சிட்டன்னு ஒத்துக்கிட்ட, உன்னோட பெரிய மனசு உனக்கு வரல பாத்தியா? நீயே மன்னிச்சு சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்ன அழகுது, என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? இவனை விட்டா என் தங்கச்சி பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளைய கிடைக்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கான் அவன்? என்ன ரவிப்பா ஏன் இப்படி பேசுறீங்க? நான் அப்படிதான் பேசுவேன் பாரு, இவ எப்படி அழுதுட்டு இருக்கானு. உலகத்திலேயே இல்லாத பெரிய இந்த மாப்பிள்ளை இவரு, எதுக்கு எடுத்தாலும் கல்யாணத்தை நிறுத்திடுவேன் கல்யாணத்தை நிறுத்திடுவேன் என்ன அர்த்தம்? இவனை நம்பிதான் நாங்க இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கானா? இந்த பாரு, இப்படிங்கிறதுக்குள்ள 100 மாப்பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்தட்டுமா நானு? இவனை விட 1000 மடங்கு நல்ல மாப்பிள்ளைய என்னால கொண்டு வந்து நிறுத்த முடியும். ரவிப்பா அவன் ஏதோ கோவத்துல பேசியிருப்பான், நீங்களுமா? நீ சுமார் அழக, எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட்டு. பெரிய ஓவியமான மாப்பிள்ளை இவரு, எப்ப பார்த்தாலும் கல்யாணத்தை நிறுத்துவேன் கல்யாணத்தை நிறுத்துவேன் என்ன அர்த்தம்? என்ன அவர் மிரட்டி மீன் பிடிக்கலான்னு பாக்குறாரா? இப்ப அவன் இங்க வந்தாகணும், போனை போடு. என்ன ரவிப்பா, அவன் ஏதோ சின்ன பையன் தப்பா பேசிட்டான், நீங்களும் இப்படி பேசுறீங்களே. என்ன சின்ன பையன் பெரிய பையன், எந்த நேரத்துல எதை பேசணும் ஒரு விவசாயம் வேணாம் உனக்கு? படிச்ச வந்தானா அவன்? இல்ல இப்படியே விட்டுட்டு தான் ரொம்ப தான் பண்ணுவா. அழகு போன போடு. ரவிப்பா சொன்னா கேளுங்க. ஒன்னும் தேவையில்ல, நானே போடுறேன். அவசரப்படாதீங்க, இந்த ஒரு விஷயத்துல நான் கட்டாயப்படுத்தாத. அழகு சொன்னா கேளுங்களேன். நீ பேசாம இரு. ஹலோ, எங்கடா இருக்க? நான் ஆபீஸ் வந்துட்டேன். அதுக்குள்ளயா? பைக்ல தானே போன, ராக்கெட்ல போலையா? பா டேய், நீ ஆபீஸ் போயிட்டேன்னு சொன்னா நம்பிடுவ நான். அதுக்குள்ள ஆபீஸ் போயிட முடியுமாடா உன்னால? அது இல்லப்பா. நீ எதுவும் பேசாத, ஒழுங்கு மரியாதை கிளம்பிங்க வா. நான் வேலையை முடிச்சுட்டு வரேன். நான் சொல்றேன், வர முடியுமா முடியாதா? சரி வரேன்ப்பா.